என்ன பார்க்க போகிறோன்னா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பெல்லிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு நிரந்தரமான பெர்மனண்ட் ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு உணர வச்சுருக்காங்க. பிஇ பிடெக் படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம், இந்த வேலைவாய்ப்பு போஸ்ட் நேம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், இந்த வேலைவாய்ப்பான டீட்டெயில் எல்லாம் வந்து நம்ம கிளியராக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த லைப்னா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஜினியரிங் காலேஜுக்கான வேலைவாய்ப்பு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. டோட்டலாக வந்து 5 காலேஜுக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து பிஇ பிடெக் எம்இ எம்டெக் இதில் முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. அது எந்தெந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்டு டெலிகம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன்ஸ், டெலிகம்யூனிகேஷன்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இந்த மாதிரிப்பட்ட டிகிரி முடிச்சிருக்கவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பிஇ பிடெக் வந்து 4 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எம்இ எம்டெக் படிச்சிருக்கவங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் வந்து ரெவலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு 21 வயசுக்கு மேலே தாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 32 வயசுங்க. 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸும், ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸும், பிடபிள்டி கேட்டகரி வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து இந்த வேலைவாய்ப்புன்னா சேலரி டீட்டெயில் நீங்கள் மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50,000 தொடங்கி 160,000 வரைக்கும் பர் மந்த் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு. இந்த வேலைவாய்ப்புன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஃபஸ்ட்டு வந்து எழுத்து தேர்வு நடக்குங்க. எழுத்து தேர்வில் பாஸ் பண்ணவங்க வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு. இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நில், இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க. அதர் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் கொடுத்துருக்குங்க பர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த வேலைவாய்ப்புக்கு. இந்த வேலைவாய்ப்புக்கான இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 5/10/2024 அக்டோபர் வந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 24/10/2024 அக்டோபர் மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸியல் வெப்சைட்டு அஃபீஸியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ண இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க.